ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஃபங்க்ஷன்லாம் நல்லா கிராண்டாக சூப்பராக முடிஞ்சுது. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு, தட் இஸ் ட்ரெய்லர், அதையும் மெயினாக சொல்லிக்கிறோம். அது வந்து 10 நிமிஷம் ட்ரெய்லர், இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே வரும், அதையும் நாங்கள் புட்டப் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, உடனே பிள்ளைங்களை வந்து மாப்பிள்ளை பெங்களூர் போயிட்டாரு, பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பொக்குன்னு போயிடுவோங்க. ஸோ அதனால் மாப்பிள்ளைக்கிட்ட மாப்பிள்ளை ஃபேமிலியை ஸ்டே பண்ண சொல்லிவிட்டோம். அவங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து ஆண்டவர் கோயிலுக்கும் சாந்தோமுக்கு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்துட்டு, மாப்பிள்ளை வந்து நேற்று வந்து என்ன சொன்னாருன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோயில் கோயிலாக சுற்றி டயர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க பேச மாட்டாங்க, சாப்பிட்டா தான் பேசுவாங்க. அதனால வந்து எனர்ஜி போயிடுச்சு, எனர்ஜி போயிடுச்சான். பெங்களூர் கிளைமேட்ல இருந்து நீங்க சென்னையில் அவங்க வாடி வதங்கின்னு இருக்காங்க. வாடி வாங்க வதங்குற பூக்கள், நாலு பூக்கள் காலையில வந்து தொட்டுக்கு முட்டை போட்டாங்க. சரண், என்ன ஃபீல் பண்ற நீனு இப்போ? ஜஸ்ட் ஒண்ணு சொன்ன நீனு, நான்தான் பலியாடு, நீதான் பலியாடு. இன்னைக்கு ஒரு நாள் ஹாப்பியா இரு, அதுவும் சும்மா எடுத்துட்டு போக முடியாதுங்கனால வாடா வாடா வாடான்னு இருக்கணும். நீ கைய பிடிச்சி இருப்ப, உங்க அம்மா வந்து முடிய பிடிச்சி இருப்பாங்க, மரியாதையா வந்துரு. ஓடு ஓடு சார், இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்க கண்ட்ரோல் தான். உங்க அண்ணன் வச்சு செய்யி, விடாத. போட்டோம் மாப்பிள்ள ஷேரிங் ஷேரிங் சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் குண்டாயிட போகிறீங்க, அது அப்படியே நிற்கும். பிளான் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம், நீங்கள் தான் ஏமாந்துடக் கூடாது. அது உள்ள இருக்க சிக்கனை மட்டும் எடுத்து தெரியல. அப்புறம் கேட்டா பண்ணு இங்க அதெல்லாம் கேட்டால் பண்ணு. தெரியும் சொல்லு சரண். கொஞ்சம் வேல்யூ தான் மூஞ்சி, பரவாயில்ல. தெரியல ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடை மாப்பிள்ள கேட்ட காரணத்தினால வீடை கட்டலான்னு கூப்பிட்டு வந்தோம். ஆனால் மாப்பிள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சார் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க. Belated wishes and congratulations for your
என்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆர்வ கோளாறுல ரெண்டு பேரும் சேர்ந்து புடி 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 வெட்டு எந்த கேக்கு அது எல்லாருமே சாப்பிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் கேக்கு வெட்டி இதுல வச்சாச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு அவருனால வர முடியாத காரணத்தினால் அப்படிதான் பேசுவோம். நம்ம மேரேஜுக்கு கூப்பிடுவோம் கண்டிப்பா. அதனால அவர் வந்து இங்க நம்ம வந்த உடனே பாப்பாக்கும் மாப்பிள்ளையும் நிக்க வச்சு கேக் வெட்டிட்டாரு. யூஸ்வலா அவர் பண்றவரு அதான் மேபி அவங்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தாச்சு மாப்பிள்ள வந்து. ஆக்சுவலி நம்ம என்ன பர்பஸ்க்காக இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நேற்று மாப்பிள்ள கேட்டாரு, மாமா எங்கே போகலாம் நாளைக்கு மாப்பிள்ள அப்படின்னு கேட்டதுக்கு வீடு பார்த்துடலாமா புக் பண்ணலாம் அந்த வீடை பார்த்துடலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்தோம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி என்ன பர்பஸ்க்கு எங்கே போக போகிறோம் என்ன எதுன்னு பாருங்கன்னு நான் சொன்னல, அதுக்கு ரீசனே இது தான். அவர் வந்து கம்பல்சரி வீடு பார்த்துடலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால் ஏரியா கூப்பிட்டு வந்தாச்சு மாப்பிள்ள. ஏரியா நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு மாமா. ஓ ஓகே. இப்போ தான் என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்கு. இப்போ போயிட்டு நம்ம வீடை பார்ப்போம். ஆமாம், இப்போ அவங்க ஏதோ அம்பளி மாமா கதை சொல்கிறாங்க, கீழே கார்னிவல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம நம்ம பிளாக்கில் மேலே ஏறிடுவோம். ஓகே வாங்க வாங்க. அதான் உள்ளே ஏதோ கார்னிவல் போதாமே, உள்ள கார்னிவல் போயிட்டு இருக்குதாமா, அதனால டிஜே சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ வழக்கம் போல் நம்ம இங்கே வந்து நின்று எப்போ பார்த்தாலும் பார்க்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது, அதனால இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நான். முக்கியமான வீடியோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு அப்லோட் பண்ணலான்னு உட்கார்ந்தா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பா முக்கியமான வீடியோவில் முக்கியமான சீனை மட்டும் காணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து ஆக்சுவலி ஒரே நாளில் கிளம்பக்கூடாது, ஏன்னா பிள்ளைங்க ஃபெட்டப் ஆகிடும் அப்படின்றதுனால தயவுசெய்து இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க வச்சோம். மாப்பிள்ள நாளைக்கு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ஆண்டவர் வீலுக்கும் மாதா வீலுக்கும் போயிட்டு, மாமா வீடு வாங்கியிருக்கீங்களா மாமா, அந்த வீடு தான் மாமா முதல்ல போய் பார்க்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே மாப்பிள்ள கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போனோம். அங்கே போய் உள்ளே என்ட்ரியானோ அங்கே வந்து அவர் சரவணன் வந்து கேக்கெலாம் கட் பண்ணார். என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா வேலையும் பிரம்மாண்டமாக நடந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே போன போய் வீடு சுற்றி காமிச்சது, சுற்றி காமிச்சு வெளில வந்தது, அந்த கிளிப்பிங்லாம் மட்டும் காணாமல் போச்சு. மத்த கிளிப்பிங்லாம் இருக்குது இல்ல, எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் வந்தது நாங்க பீச்சுக்கு போனது, நான் என்ன பண்ண முடியும், சென்ட் ஆஃப் பண்ணது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டா, நான் ஏத்தி வச்சிருந்தேன் மொபைல்ல. இவர் என்ன பண்றாரு, ஏத்த ஏத்த என் மொபைல தெரியாம புடுங்கிட்டாரு. அந்த இடத்துல இதாயிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது, சரி அப்புறமா நீ பேசிட்டு போன் பேசிட்டு கூடு, நான் அப்புறமா ஏத்திக்கிறேன்னா நானும் மறந்துட்டேன். அத்தனை வீடியோஸையும் சரின்ட்டு ஸ்டோரேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டேன். இவ வந்து ஏத்திட்டு இருக்கா சரிங்களா வீடியோவை. நம்ம வந்து முக்கியமான இது பாக்கணும் அப்படின்றதுனால நான் மொபைல் கேட்டேன். அப்ப ஏத்திட்டு இருக்காங்கன்னா என்ன சொல்லணும், இரு ஏறிட்டு இருக்குன்னு சொல்லணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லல. அப்படியே பெரிய பெரிய பிரபல டைரக்டர்ஸ் அவங்களாம் கூட ஏதாவது திங்க் பண்ணும் போது எப்படி டீப்பா திங்கிங் போவாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி திங்கிங் போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம என்ன திங்க் பண்றாங்கன்னே தெரியல. என்ன அப்படின்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அவங்களை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு சில பல டார்ச்சர்கள் எங்களுக்கு வந்துனே இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மத்த சேனல் மீடியாஸ்ல இருந்து வந்து என்னன்னா இன்டர்வியூ கொடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த சேனல் கொடுத்துட்டீங்க, இந்த சேனல் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்ததுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வேற ஒரு மூணு நாலு நாளா ரெஸ்ட் எடுக்கல, தூங்கல. என்கேஜ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அவங்களும் எங்க கிட்ட ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நாங்களும் அவங்க கிட்ட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. செம்ம ஜாலியா அன்னைக்கு டே போச்சு. ஏன்னா அந்த அந்த டே வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியே எங்களுக்கு இருந்திருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா சம்பந்தி சம்பந்தியாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய பேசணும், நிறைய வந்து அவங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க, நாங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணோம். அப்படியே அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியா ஒரு மனசு விட்டு பேசுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு நம்ம கரண்ட் இல்லாம மொட்டமா கரண்ட் போதோ இல்ல டிவி புடிங்க போயிடும் நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை வாட்டி கரண்ட் வருது, கரண்ட் போகுது, கரண்ட் வருது, கரண்ட் போகுது. சோ அந்த ஒரு சின்ன சில பல மிஸ்டேக்ஸ்னால நம்ம வீடியோ காணாம போச்சு. இருந்தாலும் வீட்டு உள்ள என்ட்ரி ஆகிறது தான் காணாம போச்சு. ஆனா உங்களுக்கு நீங்க நிறைய வாட்டி வீடு எல்லாம் பாத்திருப்பீங்க, சோ அதனால இஷ்யூ இல்லன்னு நாங்க நினைக்கிறோம். பேலன்ஸ் இருக்க கிளிப்பிங் எல்லாம் வச்சு உங்களுக்கு கோர்வையா அழகா நாங்க கொடுக்கறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.